ஒரு ரீமேக் பண்ணுறது எப்போவுமே ஒரு பெரிய டாஸ்க் மேம். ஏன்னா ஒரு ஹிட்டோட ஃபிலிம் தான் ரீமேக் பண்ணுவாங்க, அண்ட் எப்போவுமே ஒரு ஹிட் ஃபிலிமில் த பர்ஃபார்மன்ஸஸ் வில் பி அவுட்ஸ்டாண்டிங். இந்த படத்தில் ஸ்பெஷலாக வித்யா பாலன் மேம் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அது மைண்ட்லேருந்து எடுத்துட்டு அதை தள்ளி வச்சுட்டு வி ஹாவ் டு கோ ஆவே. ஸோ நாங்கள் இந்த படம் ஷூட்டிங் பண்ணுறப்போ இந்த படமே பார்க்கல, சீன்ஸே பார்க்கல, எதுவுமே பார்க்காம நம்ம ஃப்ளோலேயே போயிருக்கோம். ஸோ ஐ திங்க் இட் ஹேஸ் டு பி அ ஃப்ரெஷ் அப்ரோச் ஒரு ரீமேக் பண்ணுறப்போ. நான் இப்போது பண்ணுற ஒவ்வொரு கேரக்டரில் என்னோடய அம்மா அண்ட் நான் அவங்களுக்கு ஆல்சோ அம்மா தான் கூப்பிடுவேன், என்னோடய மதர்இன்லா அம்மா தான் கூப்பிடுவேன். ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் எப்போவுமே இன்ஸ்பிரேஷன். ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்படி வாழணும்னு டீச் பண்ணியிருக்காங்க என்னோடய அம்மா, அண்ட் என்னோடய மதர்இன்லா அம்மா. அவங்க வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி எப்படி பேலன்ஸ் பண்ணணும், அவங்களுக்கு எப்படி அந்த டுகெதர் இந்த டுகெதர்னஸ் வேல்யூஸ் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி ஒரு ஃபேமிலி முன்னாடி வச்சுட்டு அப்புறமா நம்ம வேலை நம்ம பார்க்கணும் அதெல்லாமே அவங்க டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் பேலன்ஸ் ஆகி அவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு எப்போவுமே இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஹீரோஸ். ஸோ கண்டிப்பாக லக்ஷ்மி அம்மா விஜயலக்ஷ்மியில் ஃபுல்லாகவே இருக்காங்க. இது கொஞ்சம் இது ரொம்ப பிரைட்டான ஒரு கேரக்டர், 36 வயது நிலையில் பண்ண வசந்தி கொஞ்சம் இந்த அளவுக்கு ஹைப்பர் இல்லை. இதில் ஒரு காமெடியும் ஃபேமிலி லைஃப் பேலன்ஸ் பண்ணுற ஒரு விஷயங்கள் இருக்குது. அதில் ஷி வாஸ் மோர் வெளியில் போகணும் அந்த ஒரு ஒரு இது இருந்துச்சு, ஒரு வெறி இருந்துச்சு அதில். இதில் வந்து இது பண்ணணும் பட் அதே சமயத்தில் ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து இந்த படமோட ஹைலைட்டை எனக்கு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ட்ராக் தான். அவங்க அண்டர்ஸ்டாண்டிங், அவங்க அவங்கக்குள்ளே இருக்கிற பாண்டிங், அது ஒரு ஆக்சுவலி ஒரு எக்ஸாம்பிள் இருக்கணும். இன்னைக்கு எனக்கு படத்தில் பிடிச்ச பெஸ்ட் பார்ட் இஸ் த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கெமிஸ்ட்ரி. இதில் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கும், நான் இப்போ சொல்கிறேன். நான் இந்த படத்தில் பாடியிருக்கேன், எனக்கு பாட வச்சாங்க. ஸோ அது தெரியாமல் தட் ஐ நோ ஹவ் டு சிங், நான் எனக்கு என்ன மாதிரி வாய்ஸ் இருக்குது அது எல்லாமே தெரியாமல் அவங்க எல்லாமே எழுதியிருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு கேரக்டருக்காக அவங்க தாண்டி மை இமேஜ் தாண்டி எழுதியிருக்காங்க. அப்போ தான் வி ஆல்சோ கெட் திஸ் ஃபீலிங் டு யூனோ முன்னாடி வந்து சரி நான் வில் பர்ஃபார்ம் திஸ். யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க, சில பீப்புள் தான். ஐ திங்க் ராதா மோகன் அண்ட் பார்த்திபன் சார், தேங்க்யூ. அண்ட் நான் இப்போ சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் நிறைய பேசியிருக்காங்க என்னை பற்றி. ஸோ நான் தேங்க்யூ சொல்கிறேன் எல்லாருக்கும். மகேஷ் சார், மகேஷ் சார் இஸ் என்ன சொல்கிறது, அவங்க இந்த 4-5 சீன்ஸ் அவங்கனால தான், அவங்க தான் இந்த படம் பண்ண முடியும் ராதா கூட. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் எனிபடி எல்ஸ் கேன் ஒர்க் ஸோ ஃபாஸ்ட். அண்ட் பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக இருந்துச்சு, எல்லாரோட ஸ்கின் டோன் அண்ட் எவ்ரி திங் வாஸ், வி ஆர் லுக்கிங் ஃப்ரெஷ். ஒரு காரணம் ஏசி, ரெண்டாவது காரணம் மகேஷ் சார். அப்புறம் கதர் சார், இந்த எஃப்எம் ஸ்டேஷன் செட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம் மாதிரியே இல்லை. அவங்க அவ்வளோ அழகாக செட்டப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ கதர் சார் டு கிவ் தி ஃபிலிம் சச் எ நைஸ் லுக். லக்ஷ்மி, தேங்க் காட் அவங்க கடைசி ஷெட்யூலில் வந்தாங்க, ஏன்னா அவங்க போர்ஷன் ஃபினிஷிங்க்கு அப்புறம் 2-3 நாள் பேட்ச் ஒர்க் இருந்துச்சு, எல்லாமே டல் ஆகி யாருக்குமே மூட் இல்லை ஷூட்டிங்கில், ஏன்னா லக்ஷ்மி இல்லை. ஸோ ஷி வாஸ் லைக் த லைஃப் ஆஃப் த செட். எனக்கே நிறைய ஹீரோயின்ஸோட ஒர்க் பண்ணல, ஐ திங்க் 3 ரோசஸில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஐ திங்க் இட் வாஸ் இட்ஸ் ஸோ நைஸ் டு ஹாவ் விமன் ஆன் த செட். இட்ஸ் ஸோ நைஸ், இட்ஸ் சச் அ நைஸ் திங். ஸ்ரீயந்தா, ரேடி, பூர்ணிமா, மை காஸ்ட்யூம் டிசைனர் சொல்ல முடியாது, என்னோடய ஃபேமிலி. ஸோ ஷீ, நான் ஒரே டைப் ஆஃப் ரோல் பண்ணுறேங்க, புடவை கட்டிட்டு யூனோ அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபோட ரோல் பண்ணுறேன். பட் ஒவ்வொரு தடவை எனக்கு டிஃப்ரெண்ட்டாக பூர்ணிமா தான் காமிக்கிறாங்க. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ஒரே லுக்கில் டிஃப்ரெண்ட் சாரீஸு, ப்ளவுஸ் பேட்டர்ன்ஸு, ஒவ்வொரு பாவம் நான் உங்களுக்கு இடமே கொடுக்க மாட்டேன், பட் சம்ஹவ் ஷீ இஸ் மேனேஜிங் வித் மீ. தேங்க்யூ பூர்ணிமா. ஸோ லக்ஷ்மி வாஸ் லைக் த லைஃப் ஆஃப் த செட். ஸோ தேங்க்யூ லக்ஷ்மி. பாஸ்கர் சார், அவங்கள பற்றி என்ன சொல்கிறது, அவங்க வந்து சில டைம்ஸ் கமல் சாருக்கு அப்படி தான் பார்ப்பேன், அவங்க ஆக்ட் பண்ணும்போது அப்படியே பார்த்துட்டு தான் இருப்பேன். ஸோ அவங்களுக்கு அப்படி தான், அவங்க ஆக்ட் பண்ணும்போது ஒரே டேக்கில் எல்லா டைலாக்ஸ் அப்படியே கிளிசரின் எல்லாமே க்ரை பண்ணுறாங்க, அப்படியே நடுவில் சிரிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்துட்டு வி ஃபர்கெட் தட் வி ஆர் ஆல்சோ ஷூட்டிங்.
ஸோ ஆல்வேஸ் லேர்னிங் ஃப்ரம் யூ பாஸ்கர் சார், ஆல்வேஸ் லேர்னிங். விதார்த் அவர் என்னை பற்றி பேசுகிறாரு, பட் நீங்கள் படம் பார்த்துட்டு பாருங்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க. நான் ஒரே ஷாட்டில் போகிறேன்னா அவங்களும் என்ன என் கூட ஒரே ஷாட்டில் ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் நான் ஒன்று சொல்கிறேன், எல்லா ஹீரோஸோடு ஒர்க் பண்ணுறது கம்ஃபர்டபுள் இருக்காது. ஆக்சுவலி மேக்ஸிமம் ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணுறது கம்ஃபர்டபுள் இருக்காது. எனக்கு என்னோடய கரியரில் சூர்யா, அஜித், மாதவன் இவங்க மூணு பேரோட ஒர்க் பண்ணுறப்போ ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். அதுக்கப்புறம் வித்தார்த் தான். ஐ ஹேட் அ வெரி வெரி குட் லெவல் ஆஃப் கம்ஃபர்ட். மை ஃபேவரட் டூ சாங்ஸ் ரத்தி பொண்டாட்டி அண்ட் போற உறவே. இந்த ரெண்டு சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல் தி பெஸ்ட் காஷிஃப். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ பேசுகிறாங்க பார்த்தேன். காஷிஃப் இது வரைக்கும் இவ்வளோ பேசல, பட் ஹீஸ் இட்ஸ் எவ்ரி சாங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ ஆல் தி பெஸ்ட் காஷிஃப். மனுபாலா சார், நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணல படத்தில், ஆனால் அந்த 5-6 சீன்ஸ் அப்படியே சிரிச்சு சிரிச்சு இட் வாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க எனக்கு ஒரு கொடை கொடுத்தாங்க, அந்த கொடைக்குள்ள ஒரு ஃபேன் இருக்கு, அது சூடாக இருக்கும்போது யூஸ் பண்ணுங்க சொல்லிட்டு கொடை கொடுத்தாங்க. தேங்க்யூ மனுபாலா சார், தேங்க்யூ. குமரவேல், குமரவேல் இஸ் அது ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு பார்க்கும்போது சீனில் அவங்க நாட் லைக் ஹீஸ் ஹீஸ் நாட் ஆக்டிங் அந்த மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலாக வந்து இந்த படம் பார்க்குறப்போ அவர் ரொம்ப இன்டென்ஸ் அண்ட் வெரி பியூட்டிஃபுல்லி ஐ திங்க் ஹீஸ் ஆக்டட் வெரி வெல் அண்டர் பிளேட் நீ. ஸோ ஐ ரியலி சூப்பர்ப் குமரவேல். எனக்கு வந்து அது அண்டர் பிளேயிங் தான் ரொம்ப கஷ்டம், எனக்கு என்னால் பண்ண முடியாது, ஏன்னா நான் எப்பவுமே அதிகமாக பண்ணுவேன். ஸோ சூப்பர்ப் குமரவேல். அண்ட் விஜி, தேங்க்யூ வெரி மச். எனக்கு நிஜமாகவே வயசாகிடுச்சு, எப்போது ஆட முடியாது. ஸோ அவங்க வந்து பாவம் தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வச்சுட்டு ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாம் எக்ஸ்பிரஷன்ஸ் கேப்சர் பண்ணிட்டு எனக்கு ஆட வச்சாங்க. இப்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ விஜி. அண்ட் தேஜஸ், தேஜஸ் வாஸ் அனதர் லைஃப் ஆஃப் த செட். நான் வந்து அத்தனை ரிடில்ஸ் கேட்டிருக்காங்க இந்த படத்தில், அத்தனை ஜோக்ஸ், அத்தனை ரிடில்ஸ். நான் ஒரே ஒரு நான் ஒரு அம்மா ஒரு அப்சர்வேஷன் பண்ணியிருக்கேன். என்னோட பசங்க வீட்டில் எப்போவுமே அவங்களுக்கு போர் அடித்தாலும் டிவி இல்லைன்னா ஐபேட் இல்லைன்னா ஐஃபோன் கூட விளையாடுவாங்க. பட் இந்த பாய் ஒரு வாட்டி கூட செட்டில் ஐடென்சி ஆஃப் ஃபோன் அண்ட் ஐபேட் ஒரு டிவி இன் இஸ் ஹேண்ட். புக்கோ பார்க்கல, பட் அது எனக்கு ஒரு வெரி வெரி டிஃப்ரெண்ட் அப்சர்வேஷன் அபவுட் ஹிம். ஏன்னா அது ஹீ யூஸ் டு மேக் கான்வர்சேஷன் வித் எவ்ரி ஒன். அது ஒரு பெரிய ஆர்ட். இன்னைக்கு வந்து யார் யார்கிட்ட பேசுகிறாங்க, ஒரு பர்த்டே இருந்தால் கூட எல்லாமே வந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்டு ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் திங் டு சீ இன் அ சைல்ட். இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். நான் ஐ வென்ட் ஹோம் அண்ட் ஐ டோல்ட் மை சில்ட்ரன் தெர் இஸ் ஒன் அண்ணா ஆன் த செட் அண்ட் ஹீ டசன் யூஸ் ஐபேட் அண்ட் ஐஃபோன் அண்ட் எனி திங் அண்ட் ஹீ டாக்ஸ் டு எவ்ரிபடி ஆன் த செட். ஸோ சூப்பர் தேஜஸ், கீப் இட் அப், கீப் இட் அப். தேங்க்யூ வெரி மச். நிறைய பேர் நிறைய பேசியிருக்காங்க, பட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் த சப்போர்ட். இது ஒரு ஒரே ஒரு லைனில் சொல்லணும்னா இந்த படம் என் கரியரில் ரொம்ப முக்கியமான படம், பர்ஃபார்மன்ஸ் வைஸ், ஆஸ் அ மூவி, அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். ஸோ ப்ளீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஐ ஹோப் யூ லைக் த ஃபில்ம். தேங்க்யூ.